ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரக்காரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்தந்த நட்சத்திரக்காரங்க அந்தந்த தெய்வத்தை கும்பிட்டா, குறிப்பாக அந்த நட்சத்திர நாளில் கும்பிட்டா நல்லது நடக்கும். எக்ஸாம்பிள், அஸ்வினி நட்சத்திரக்காரனுக்குண்டான தெய்வம் வந்து சரஸ்வதி தேவி. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அதே அஸ்வினி நட்சத்திர நாள் அன்னைக்கு சரஸ்வதி தேவியை போய் கும்பிட்டிங்கன்னா நல்லது நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 27 நட்சத்திரத்துக்கும் இருக்குது. நெக்ஸ்ட், பரணிக்கு வந்து ஸ்ரீ துர்கா தேவி, கிருத்திகைக்கு வந்து சரவண பவன் அதாவது முருகப்பெருமான், ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன், மிருகஸ்ரீஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் அதாவது சிவபெருமான், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிவபெருமான், புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ஸ்ரீராமர், சரிங்களா? பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி அதாவது சிவபெருமானுடைய ஒரு அம்சம். ஆயில்யம் நட்சத்திரம் வந்து ஆதிசேஷன், நாகம்மாள்னும் சொல்லுவாங்க இல்லையா. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சூரிய பகவான், சூரிய நாராயணர்னும் சொல்லுவாங்க. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண்டாள் தேவி. அதே மாதிரி உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகாலட்சுமி தேவி. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காயத்ரி தேவி. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சக்கரத்தாழ்வார். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நரசிம்மமூர்த்தி. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமான். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு லக்ஷ்மி நாராயணர். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வராக பெருமாள். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிவபெருமான். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயக பெருமாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாள், அயக்ரீவர்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனந்தசயன பெருமாள், அதில் விஷ்ணு பெருமானுடைய ஒரு இது அனந்தசயன பெருமாள். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து மிருத்யுஞ்சயேஸ்வரர் அதாவது சிவபெருமானுடைய ஒரு அவதாரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏகபாதர் சிவபெருமானுடைய ஒரு அம்சம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகா ஈஸ்வரர் அதுவும் சிவபெருமானுடைய அம்சம். லாஸ்டாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அரங்கநாதன். இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் தன்னுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு அந்த கடவுளை போய் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், சரிங்களா?